பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பர்சன் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வெஜ் டெலிகசி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரலாக நான்வெஜ்ஜுக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு சூப்பரான வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சொல்லலாம். நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் இதெல்லாம் விட்டுட்டு வெஜ் லவர்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் விரும்புகிறது காலிஃப்ளவர் தான். அதை பேஸ் பண்ணி ஒரு காலிஃப்ளவர் வறுத்த கறி. இப்போ ஸ்டார் ஹோட்டல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பஃபே போடுறப்ப உங்களுக்கு ஒரு நான்வெஜ் ட்ரையி, நான்வெஜ் கிரேவி அப்படி வரும். அதே மாதிரி வெஜ்ஜு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ்ஜு ட்ரையி இல்லை ரெண்டு வெஜ்ஜு ட்ரையி, ஒரு ரெண்டு வெஜ்ஜு கறி அது மாதிரி வரும். அப்போ வந்து ஒரு நல்ல ப்ராப்பராக உங்களுக்கு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ரிச்சாக சூப்பராக கொடுக்குறது காலிஃப்ளவர் தான். ஈவன் சொல்லப்போனால் அந்த காலிஃப்ளவரில் அந்த மூளை முடுக்கு முதற்கொண்டு நம்ம யூஸ் பண்ணுற அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஜூஸியாக நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி தன்மை கொண்டது தான் காலிஃப்ளவர். அதை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் வறுத்த கறி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் வறுத்த கறி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடுறோம். காலிஃப்ளவர் வறுத்த கறி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். காலிஃப்ளவர் ஒரு நம்பர், தேங்காய் எண்ணெய் 5 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 2, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, மிளகு 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது. காலிஃப்ளவர் வறுத்த கறி எப்படி செய்யறோங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். நம்ம சோம்பு, அடுத்ததான் மிளகு, லைட்டாக நம்ம வறுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவரை சுடுத்தண்ணி, இந்த மஞ்சள்தூள், உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, தென் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய், இந்த தேங்காய் திருவல் சேர்த்துக்கிறோம். பக்கா இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஆற வச்சுட்டு இந்த மசாலா கூட நம்ம பச்சையாக அரைக்கிறப்ப அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பச்சையாக அரைச்சி கொதிக்கிறப்ப ஒரு டேஸ்ட் இருக்கும். இது மாதிரி நம்ம வறுத்து அரைக்கிறப்ப அந்த தேங்காவோட ஃப்ளேவர் அது ஒரு தனி ஒரு டேஸ்ட் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கூட நல்லா வறுத்து ப்ரௌன் பண்ணி அரைக்கிறது வேறு, இது ஒரு டெக்ஸ்சர், அது ஒரு டெக்ஸ்சர், அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட், அவ்வளோதான். நம்ம இதுலேயே வந்து மிளகாத்தூள், அடுத்ததான் மல்லித்தூள் இது சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சமாக ஆறட்டும். ஆறினோன்னே நம்ம தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு பேசிக்கு கறி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் நீர் பயன்படுத்துகிறோம். தேங்காய் நெய், அப்புறம் நறுக்கின சின்ன வெங்காயம், எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ நம்ம இந்த நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறோம். தென் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வதங்கிட்டே இருக்குது. ஒரு சைடு வதங்குது, இந்த சைடு வந்து நம்ம இந்த வறுத்த மசாலா எல்லாமே வந்து சூடாறிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கணும். இது நம்ம பிரஸ்டீஜ் டெலிட் ப்ரோ மிக்சியில் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கிறோம். பக்கா நல்லா சூப்பராக அரைச்சிட்டோம். நல்ல மைய நல்லா அருமையாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. தென் வெங்காயம் வதங்கிருச்சு, இதிலே நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் இந்த அரைச்ச விழுது அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சூப்பர், நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். மசாலாவும் ஒரு கொதி கொதிக்குது. இதுக்கு லைட்டாக ஒரு பஞ்சு நம்ம புளி, புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓகே, பக்கா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மசாலா கொதிக்குது. இப்போ நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுத்து வடிகட்டின காலிஃப்ளவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி மசாலா எல்லாம் சேர்ந்து
இந்த காலிஃப்ளவர் சின்ன சின்ன அந்த ஃப்ளோரட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நுனி ஃபுல்லாகவே இறங்கிடும். லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம், மூடி போட்டாச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஒரு மிதமான சூடு, 5 நிமிஷத்தில் வந்து இந்த கறி கிரேவி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் உள்ளார போய் உங்களுக்கு அட்டகாசமாக நல்லா ஜூஸியாக சூப்பராக ரெடியாகும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளோட வா மூமெண்ட் வந்தாச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். வாவ் தான் பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக ரெடியாயிருச்சு. இந்த வாசமே வந்து டேஸ்ட் பக்கவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டேஸ்ட்டே பார்க்க வேணாம், மேலே கொத்தமல்லி ஷார்ப்பாக இருக்குது, பக்கவாக இருக்குது. நான் பண்ணிடுறேன், அதாவது இந்த மசாலா அதை மீறி அந்த புளியோட பஞ்ச் சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ஒரு குழம்பு கிரேவி ஏதாவது சேர்ப்ப கண்டிப்பாக புளி சேர்க்க மாட்டோம், லெமன் சேர்ப்போம். பட் லெமனுக்கு பதிலாக அதில் வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கோம், அது நல்ல ஒரு ரோல் பண்ணுது. இந்த டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் வறுத்த கறி எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். வறுத்து அரைக்க தேவையான பொருட்களை நல்லா வறுத்துட்டு அதோட மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து சுடுதண்ணில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை வதக்கி அதோட தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுதை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே சுடுதண்ணில் வச்சு வடிகட்டின காலிஃப்ளவரை சேர்த்து மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்தா அருமையான காலிஃப்ளவர் வறுத்த கறி தயாராகும். நாளைக்கு உங்களை மறுபடியும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அண்ட் ராயல். நான் உங்கள் ஷெஃப் பல்லி முருகன், நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸ், பாதாம் பிஸ்தா வந்து தோல் உரிக்கணும் அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ்ஷு, அதாவது ஒரு சீ ஃபுட்டு ப்ரான் பேஸ் பண்ணி ஒரு சீரக இறால் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இறால் ஃப்ரை இருக்கும், இதில் கொஞ்சம் ஜீரகத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு பஞ்ச் வழக்கமாக நம்மளோட ஒரு அரை ஒன்று, அது இல்லாமல் நம்ம அதை மேரினேட் பண்ணி தென் அதுக்கப்புறம் மசாலாவோட ஒரு சூப்பராக பார்க்க போகிறோம். ஒரு அருமையான வறுவல்